ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா மகாசிவராத்திரியோட வரலாறு மற்றும் விரதம் எடுக்கும் நன்மைகள் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாசிவராத்திரியின் வரலாறு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், சிவபெருமானுங்கிறவர் பார்த்தீங்கன்னா நம்ம அகிலத்தை ஆள்பவர். பார்வதி தேவி விளையாட்டாக சிவனின் கண்ணை மூட மண்ணுலகமும் விண்ணுலகமும் இருளில் சூழ்ந்து போக சிவபெருமான் தன் நெற்றி கண்ணை திறந்து நெருப்பு போன்ற பிரகாசத்தை உடைய ஒளியை மண்ணுலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் பாய மக்கள் அனைவரும் பயந்து போனார். பார்வதி தேவி பார்த்திங்கன்னா தன்னோட தவறை உணர்ந்து ஈசனை வேண்டி அந்த இரவு முழுக்க பூஜை செய்கிறாங்க. இப்போ இந்த பூஜை பார்த்திங்கன்னா 4 ஜப பூஜை ஆகும். இந்த பூஜையை முடித்த உடனே அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ஈசனை தரிசிக்கிறாங்க, வணங்குறாங்க. அப்போ அந்த வணங்கும்போது ஈசனிடம் வேண்டுறாங்க, நான் இந்த ஒரு நாள் ஒரு இரவு முழுக்க செய்த பூஜையும் அந்த அதே மாதிரி மண்ணுலகமாகட்டும் விண்ணுலகமாகட்டும் யார் செய்து விரதம் எடுத்து அவரோட நாமத்தை அந்த ஒரு நாள் போக யார் நாம் ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உச்சத்தையும் பாக்யத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டிக் கொண்டார். அதே போல சிவபெருமானும் ஒப்புக்கொண்டார். அந்நாள்தான் மகாசிவராத்திரி என்பர். இப்போது இன்னொரு கதை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேடன் ஒரு நாள் காட்டுக்கு போகிறான். ஒரு நாள் முழுக்க விலங்குகளை தேடி அலையிறான். ஆனால் விலங்குகள் எதுவுமே அவன் கண்ணுக்கு தென்படவே இல்லை. அந்த ஒரு நாள் முழுக்க கடைசியில் இருட்டாயிடுச்சு. இருட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஒன்று வருது. புளியை பார்த்து பயந்துட்டு அவர் மரத்துக்கு மேல் வில்வ மரத்துக்கு மேலே ஏறிடுறாரு. புளி பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி சுற்றி வருது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நைட் ஆக ஆக அவருக்கு என்ன ஆகுதுன்னா கண்ணு வந்து அசதியாகுது. தூங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வில்வ மரத்தில் இருக்கிற இலையை கீழே போட ஆரம்பித்தார். வில்வ மரத்துக்கு கீழே சிவலிங்கம் இருக்குது. வில்வ மரத்துலேருந்து விழுகிற ஒவ்வொரு இலையும் சிவலிங்கம் மேலே தான் விழுகுது. அப்படி இட கடைசியில் பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுச்சு. அவருக்கே தெரியாமல் அந்த நாள் பார்த்திங்கன்னா சிவராத்திரி, மகாசிவராத்திரி ஆகும். அப்போது வேடனுக்கே தெரியாமல் அந்நாள் பார்த்திங்கன்னா மகாசிவராத்திரி ஆகும். மகாசிவராத்திரி அன்று மிழித்திருந்து சிவனை பூஜித்த காரணத்தினால் சிவன் பார்த்திங்கன்னா அவருக்கு முக்தி அளித்து மோட்சத்தையும் அளித்தார். ஸோ இந்த சிறந்த நாளை நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு ஒர்க்கத்தான் வருது. அப்போ அந்த முக்கியமான நாளை நம்ம கருதில் கொண்டு நமக்கு இவ்வளோ நன்மை அடையக்கூடிய ஒரு நாளை விரதம் எடுத்து ஆண்டவனை வேண்டி இரவு முழுக்க முழித்து நாமும் பயன்பெறுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.